நண்பர்களே அப்படியும் ஒரு காலம் இருந்தது அப்போது அரசாங்க உத்தியோகங்களிலே நேர்முக தேர்விலே தேர்ச்சி பெற பெரிய அளவில் ஊழல் நடந்து வந்தது நாங்கள் மத்திய அரசின் குரூப் சி குரூப் டி பணிகளுக்கான ஆட்சேர்ப்பிலே நேர்முகத் தேர்வுக்கு முடிவு கட்டினோம் ஒரு காலத்திலே யூரியாவிலும் ஊழல் நடந்து வந்தது நாங்கள் யூரியாவிலே வேப்பண்ணையை பூசினோம் இதிலும் ஊழலை கட்டுப்படுத்தினோம் பாதுகாப்பு ஒப்பந்தங்களிலும் கூட ஊழலுக்கு குறைவே இல்லை கடந்த ஒன்பது ஆண்டுகளிலே பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் முழுமையான ஒளிவு மறைவற்ற தன்மையோடு செய்யப்பட்டிருக்கின்றன இப்போது நாங்கள் பாரதத்திலேயே நம் தேவைக்கான ராணுவ தளவாடங்களை தயாரிப்பதில் அழுத்தம் அளித்து வருகிறோம் நண்பர்களே ஊழலுக்கு எதிரான போர் தொடர்பாக இப்படி அநேக படிகளை நீங்களும் பட்டியலிடலாம் என்னாலும் பட்டியலிட முடியும் ஆனால் கடந்த கால அத்தியாயங்களிலிருந்து நாம் அவசியம் கற்க வேண்டிய தேவை இருக்கின்றது துரதஷ்டவசமாக ஊழல் தொடர்பான விஷயங்கள் பல ஆண்டுகளாக இழுத்துக்கொண்டே இருக்கின்றன இப்படியும் சில வழக்குகள் இருக்கின்றன குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பத்தாண்டுகளுக்குப் பிறகும் எந்த பிரிவில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற விவாதங்கள் நடைபெறுகின்றன இன்றும் கூட எந்த விஷயங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவோ அவை பல பல ஆண்டுகள் பழமையானவை புலனாய்வில் தாமதம் இரு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஒரு தரப்பில் ஊழல் செய்தவருக்கு தண்டனை தாமதமாக கிடைக்கிறது இரண்டாவது பக்கம் நிரபராதிக்கு தேவையற்ற மனமுளைச்சல் நாம் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது எப்படி இந்த செயல்முறையை நாம் துரிதப்படுத்தலாம் மேலும் ஊழல் புரிந்தவருக்கு தண்டனை பெற்று தரக்கூடிய பாதையானது தடையில்லாமல் இருக்கும் நாம் சிறப்பான சர்வதேச வழிமுறைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் புலனாய்வு அதிகாரிகளின் திறன் மேம்பாட்டின் மீது கவனம் செலுத்த வேண்டும் மேலும் நண்பர்களே உங்கள் மத்தியிலே நான் மீண்டும் ஒருமுறை தெளிவாக்க விரும்புகிறேன் இன்று தேசத்திலே ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசியல் ரீதியான உறுதிப்பாட்டிலே எந்த விதமான குறைவும் கிடையாது ஆனால் நீங்கள் எந்த ஒரு கட்டத்திலுமே சங்கடப்படவோ தயங்கவோ தேவையே கிடையாது நான் நன்கறிவேன் யாருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவோ அவர்கள் மிகவும் சக்தி படைத்தவர்கள் பல பல ஆண்டுகளாக அவர்கள் அரசமைப்பின் அங்கத்தினர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆம் ஒரு இடங்களில் சில மாநிலங்களிலே இன்றும் கூட ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கலாம் பல பல ஆண்டுகளாகவே அவர்கள் ஒரு சூழலமைப்பை உருவாக்கியிருக்கின்றார்கள் இந்த சூழலமைப்பு பல வேளைகளில் இவர்களின் தவறான நடவடிக்கைகளை மூடிமறைக்க உங்களை போன்ற அமைப்புகளின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முடுக்கிவிடப்படுகிறது அமைப்புகளின் மீதே போர் அறிவிப்பு இந்த மனிதர்கள் உங்களின் கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் பணியின் மீது கருத்தை செலுத்த வேண்டும் எந்த ஒரு ஊழல்வாதியும் தப்பிக்க விடக்கூடாது நம்முடைய முயற்சிகளில் எந்தவிதமான தொய்வும் ஏற்பட்டுவிடக்கூடாது இது தேசத்தின் விருப்பம் இது நாட்டு மக்களின் விருப்பம் நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறேன் தேசம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது சட்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது தேசத்தின் அரசியல் சட்ட மரணாக இருக்கிறது